மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களே, மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தேனிசி தென்றல் தேவா அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காற்றக்கட்ட பிரசாத் என்று எங்களால் அன்போடு அழைக்கக்கூடிய ஐயா அவர்களே, திருமிகு சிவசக்தி பாண்டியன் அவர்களே, ஜாக்குவார் தங்கம் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களே, இந்த படத்தினுடைய நட்சத்திரங்கள் மற்றும் திரையுலக அன்பு நண்பர் பவித்ரன் அவர்களே, மற்றும் இந்த திரையுலக ஜாம்பவான்கள் அத்தனை பேர்களையும் ஒட்டுமொத்தமாக வணங்கி வந்திருக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும், மெய்மறந்தேன் பட வெளியீட்டு விழா படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு உங்களை மனதார வணங்கி வரவேற்று ஒரு சில வார்த்தைகள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை தூர இருந்து பார்த்து, அருகில் இருந்து ரசித்து, தொலைவில் இருந்து வணங்கி நாங்களெல்லாம் வளர்ந்தவர்கள். ஒரு கம்பீரமும் கண்ணியமும் பொன்னியமும் இணைந்த ஒரு அற்புதமான பேராற்றல் மிக்க தயாரிப்பாளர் அவர்கள். அவர்கள் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழாவுக்கு வந்தது நானும் என் குடும்பத்தாரும் நெஞ்சார மகிழ்கின்றோம். தேடி வந்தவர்களை வாழ வைப்பவர் தேவா என்ற தேனிசை தென்றல் தேவா அவர்கள். வாழ்க்கையில் மென்மையும் மேன்மையும் எளிமையும் இனிமையும் உண்மையும் ஒரு இடத்தில் இருக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அவர்கள் மதிப்பிற்குரிய தேனிசை தென்றல் தேவா அவர்கள். எந்த நேரத்திலும் சிரித்த முகமாக இருப்பார், எந்த நேரத்திலும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தேவா அவர்கள். கர்வம் வந்தால் சர்வமும் போயிடுங்கிறத அவரிடம்தான் நான் பாடம் பயின்றேன். அப்புறம் செயல் புரிதலில் செயல் வீரன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவசக்தி பாண்டியன் அவர்கள். எங்கிருந்தாலும் எங்கு அமர்ந்தாலும் அந்த இடமே ஒரு கம்பீரமாக இருக்கும். அண்ணன் தமிழ்மொழியை பற்றி நான் சொல்வது என்பது என் அண்ணனை பற்றி நானே புகழ்வது போல ஆகும். அவர்கள் தயாரித்த அத்தனை தொலைக்காட்சிகளிலும் பாடல் எழுதியவன், காசிருந்தா வள்ளல், கனமான கோபத்திற்கும் இதமான மனதிற்கும் சொந்தக்காரர் அண்ணன் தமிழ்மணி அவர்கள். காற்றக்கட்ட பிரசாத்தை அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, சென்னையில் இன்றைக்கி நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் காற்றக்கட்ட பிரசாத். இது அவர்களுக்கே தெரியாத உண்மை. நான் அவர்களுக்கு லக்கிமேன் என்ற படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதினேன். அதுக்கப்புறம் ஒரு மொழிமாற்ற படத்துக்கும் எழுதினேன். ஒரு நாள் அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்ற பொழுது, ஒரு இடம் எனக்கு வருது வாங்குறீங்களான்னாங்க. மனம் இருக்கிறது, பணம் இல்லை, வாய்ப்புகள் வந்து விட்டது, ஆனால் கை அதை தொடுகின்ற தூரத்தில் இருந்தது. எதையோ யோசனையில் அவர் தெலுங்கில் கேட்குறார், ஏன்டி குரு அழகாக உன்னார்ன்ட்டார். ஏம் இல்லையே சார், உங்கள் இடம் வந்துன்னு எனக்கு தெரிஞ்ச தெலுங்கில் அட்டிட்டு உந்தி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறேன். அரு உதலையண்டி என்று சொல்கின்றார். உதலையண்டி என்றால் அதை விடுங்கன்னு சொன்னால், நானே ஒரு தொட்டாசி நீங்கி, அப்போ அவர் அதை விடுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோபம் வரும் இல்லையா, வறுமையில் இருக்கக்கூடிய கோபம் இருக்கு இல்லையா, யாரையும் சாய்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. மணியை உத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, திடீரென்று 12 மணிக்கு ஒரு 15,000 ரூபாய் செக் எடுத்து எழுதி இதை போய் வாங்கிக்கங்கிறார். அவர் கொடுத்தது மாம்பழத்தில், டி நகரில் இருக்கக்கூடிய ஆந்திரா பேங்க் கொடுக்குறாரு. ஆஞ்சநேயரை காட்டிலும் அதிக வேகத்தில் ஜம்ப் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த செக்கை மாற்றி அதை முன்பணமாக கொடுத்து நான் இன்று நெசப்பாக்கத்தில் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். தர வேண்டிய பணத்தையே தராத சினிமா உலகத்தில், தர வேண்டிய சூழ்நிலை இல்லாத பொழுதும் கூட கவிஞனுடைய முகத்தை பார்த்து அன்றைக்கு கொடுத்த அவர் காற்றக்கட்ட பிரசாத் அவர்கள். அவர்கள் 100 ஆண்டு வாழ எல்லாமல்ல இறைவனை வாழ்த்தி. எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், நளினி அவர்களை நான், அவர்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்பே எனக்கு தெரியும், அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், மனது மிகப்பெரியது அவர்களுக்கு. அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த இடம் ஒரு ராசியாக இருக்கும். அதனால் அவர்கள் அவங்க புள்ள கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா கூட்டத்தில் நம்ம நேராக கொடுப்போம் நேராக கொடுப்போம், ரொம்ப முக்கியமானவங்களை மறந்துடுவோம். இருந்தாலும் சில பேர் மேல் நமக்கு கோபம் இருந்தாலும் அவர்களை பார்த்தோன்னு ஒரு அன்பு பொங்கும். அப்படியா, அத்தனை அன்புக்கு சொந்தக்காரர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நளினி அவர்கள், அவர்களும் வாழ்க. இந்த மெய்மறந்தனை பற்றி 2 வரிகள். இவர்கள் என்னுடைய மகன், அவனுக்கு முதல் படம் ஒரு மோதல் ஒரு காதல்
ஒரு படம், இரண்டாவது படமாக இது இசையமைத்திருக்கின்றார். வீட்டாருடைய கடுமையான நெருக்கடி, தாயினுடைய கடுமையான போராட்டங்கள், தந்தையினுடைய வழிகாட்டுதல் இல்லாமலும் அவன் தானாகவே சுயம்புவாக இசையமைப்பாளராக வந்திருக்கின்றார். நான் அவரிடம் அவமானம் இல்லாத வெகுமானம் இந்த திரைத்துறையில் வராது. திரைத்துறையில் சாதனைகளை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் சாதனையாளர்களை தயவு செய்து மதிக்க கற்றுக்கொள். அது மட்டுமல்ல, நீ எவ்வளோ பெரிய வெற்றி வேண்டுமானாலும் பெறலாம், ஆனால் மனித நேயத்தையும் நல்ல மனிதன் என்பதை நீ துறக்காமல் வாழ வேண்டும். எத்தனையோ முன்னோடிகள் சேர்த்த இசைக்கு மெருகூட்டியோ அல்லது மேன்மை செய்யாவிட்டாலும் கூட பாதகம் செய்து அந்த தொழிலை புனிதத்தை கெடுக்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுரையை தவிர நான் வேற எதுவும் சொல்லவில்லை. அதில் முத்துக்குமார் அந்த அன்பு நண்பர், அவர்கள் இரண்டு பேரும் ஒரு தம்பதி போல, ஒரு கணவன் மனைவி போல இணைந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் அவர்கள் பார்க்கின்ற காட்சிகளை கண்ணார பார்ப்பேன். நான் ஒரே ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன், கூட்டு பாட்டு கொடுத்தா எழுதுறது, நான் போய் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என் பிள்ளைய கெடுக்காமல் இருக்கிறதுக்குரிய எல்லா வேலைகளையும் நான் செய்வேன். அதனால் தேவா சார் அவர் வந்து வாழ்த்திட்டார். அவர் அதுவும் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்கேன்னு என் காதலியே சொன்னார். அந்த மனசுக்கு சொந்தக்காரர், தன் சரக்கு மேல் நம்பிக்கை உள்ளவன் எவன் சரக்கையும் ஏற்றுக்கொள்வார். அதனால் இங்கே அன்பு நண்பர் அவர்கள் பவித்ரன் வந்திருக்கின்றார்கள். சினிமா உலகத்தில் ட்ரெண்ட் செட்டரில் ஒருத்தர் பவித்ரன். நான் அன்றும் இன்றும் என்றும் போற்றுகின்ற அற்புதமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சொந்தக்காரர் பவித்ரன் அவர்கள். விஜயமுல்லை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. காலையில் 5:30 மணிக்கு நான் ஒரு ஃபோன் அடிப்பேன் அவருக்கு, சிரிச்சுக்கிட்டே ஏதாவது நக்கலாக பேசுவார். அதாவது ஊருக்கே வேதனை இருந்தாலும் அவருடைய வேதனையை மறைத்து கொண்டு நமக்கெல்லாம் பேசிக்கின்ற இனிய நண்பர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய விஜயமுரளி அவர்கள். அதனால் தயவுசெய்து நீங்கள் வாழ்த்துங்கள், நாங்களும் சேர்ந்து வளர்கின்றோம். தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள், நிச்சயமாக திருத்தி கொள்கின்றோம். இந்த இளைஞர்களை நம்பி படம் கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கு சிஜிஎம் மணிவண்ணன் அவர்கள் புகழையும் பொருளையும் நிரந்தரமாக பெற்று, இந்த சினிமா ஒரு அற்புதமான தொழில், ஒரு நேர்கோடு, இது யாரையும் உயர்த்தும், பின்புலம் பார்க்காது, சாதி பார்க்காது, அவனுடைய படிப்பை பார்க்காது, இது வெற்றி ஒன்றை மட்டும் பார்க்கும். நீங்கள் முறையாக இந்த சினிமாவை செய்தீர்களே ஆனால் பல கலைஞர்கள் உங்களை தோளில் தாங்குவார்கள். இந்த படத்தில் அற்புதமாக அன்பு நண்பர் பா விஜய் அவர்களும், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும், அது மட்டுமல்ல மீனாட்சி சுந்தரம் என்ற அற்புதமான கவிஞர் அதிகாலை என்ற ஒரு அற்புதமான பாடலை ஏற்றிருக்கின்றார். நிச்சயம் அவர் எதிர்காலத்தில் மிகப்பெரிய திரைப்பட பாடலாசிரியர் நிச்சயமாக பிரதிபலிப்பார் என்பதை அந்த உத்தரவாதத்தை சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துங்கள், மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து, ஒரு தந்தை என்ற முறையிலும் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் என்ற முறையிலும் இந்த படத்தினுடைய வெற்றி உங்களைப் போல் ஆவலோடு ரசிகர் என்ற முறையில் எதிர்பார்க்கின்றேன். நன்றிகள், வணக்கங்கள் பல பல.